Dear friends and children, Vanakkam. Naan Anbudanlkn pesure. Innikki Sindhanai episode la naan vandu enna solla pora. Naan oru ungalku oru kadha sollattuma? Okay. நான் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேட்டு நிறைய பேர் சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ரியல்லாக எனக்கு இப்படி ஒரு யூடியூப் ஒரு சேனல் இருக்குது, அதில் நம்மெல்லாம் இப்படி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், அதை அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது சுத்தமாக. ரெண்டாவது, நான் யூடியூப் பார்க்க ஆரம்பித்ததே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அல்லது மேக்ஸிமம் ஒரு 1.5 வருஷமாக. அது வரைக்கும் நான் யூடியூபை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தது கூட நான் வந்து கர்நாடிக் மியூசிக் கேட்குறதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்குறதுக்கு, இல்லை ரேர் சினிமா சாங் கேட்குறதுக்கு, இளையராஜா பாடல்கள் கேட்குறதுக்கு, இல்லை ஏதாவது கான்சர்ட் கேட்குறதுக்கு, அப்படி தான் நான் யூடியூபை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து நான் என்னுடைய யூடியூப் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன், டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரெண்டுமே என்னுடைய ஃபேவரட் திங்ஸ். நான் வந்து டீச்சிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஹிந்தி மியூசிக் வீணை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் வீட்டில். அதனால் நான் வேறு எதுவும் திங்க் பண்ணலை. என்னோடய ஸ்டூடெண்ட்டு கூட சொல்வாங்க, ஆண்டி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த யூடியூப் சேனலை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணணும், அப்போ தான் நம்ம எடுத்து கொடுக்குற வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னு கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நிறைய ஆட் வர ஆரம்பிச்சிது. ஆஃப்டர் த லாக்டவுன், இப்போ கொரோனா வந்துச்சு, போன வருஷமே லாக்டவுன் வந்துடுச்சு. அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என் வீட்டுக்கு வரல, கிளாஸுக்கு எல்லாம் வீட்லேயே இருந்துட்டாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் யாரும் உள்ளே விடமாட்டாங்க. லாக்டவுன் ஆரம்பிச்சிது, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போல வீட்லேயே இருக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கா வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கதை புக்ஸ் எல்லாம் படித்தேன், என்னோடய புக்ஸ் நான் நிறையா வச்சுருக்கேன், அதையெல்லாம் படிச்சுட்டேன். அப்படியே இருக்கும்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நிறைய ஆட்ஸ் வந்தது யூடியூப்பில், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அளவில்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தது, தமிழில் வந்தது, இங்கிலீஷில் வந்தது, ஹிந்தியில் வந்தது, எல்லாமே வந்துச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மளும் இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஹிந்தி சொல்லி கொடுத்தா என்ன, பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, போவோம், நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தானா யாராக இருந்தான்னு எல்லாத்துக்குமே ஹிந்தி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கட்டுமே, சரி நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷிஜி டெக்னு ஒருத்தர் வந்து போட்டுருக்காங்க, அந்த ஆடு ஒரு நாள் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, சரி நம்மளும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல கூகுளில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அது எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே கண்டுபிடிச்சி. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் நான் சமீபமாக தான் வாங்கினேன். முதல்ல என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனே கிடையாது. வாங்கி ஆண்ட்ராய்டு ஃபோனில் நான் கூகுள் சர்ச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 2 டேஸ் ஆச்சு. அப்படியே எனக்கு அப்படியே எவ்வளோ சந்தோஷன்றீங்க, அப்படியே எவரெஸ்ட் சிகரத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டரை பற்றியும் இந்த இதை பற்றியெல்லாம் ஒரு நாலேஜும் கிடையாது. ஃபோன் வந்து யாராவது பேசுனா பேசுவேன், அவ்வளோதான். லேப்டாப்பில் கூட நான் வந்து ப்ரைம் வீடியோ பார்ப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். இது வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சர் போட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது 2 நாள் ஆச்சு எனக்கு, சரி போட்டுட்டேன். அடுத்தது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது,
அதையும் நானே ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் டக் டக்குன்னு பண்ணிடுவீங்க. ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டக் டக்குன்னு பண்ணுறாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. நான் ஒன்று ஒன்றா தேடி அப்புறம் ஒரு நாளைக்குள்ளே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பண்ணி அதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சாரின்னு. அதுக்கப்புறம் டிசம்பர் லாஸ்டில் டிசம்பர் 25th தான் நான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணது. முதல்ல வந்து ஹிந்தியில் ஐஇ லெட்டர்ஸ் ஆரம்பத்துலேருந்து அல்ஃபாபெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போட்டு இதிலேருந்து நான் வந்து முடிச்சதுன்னே கேலரியில் வந்துடுச்சு. கேலரியில் வந்தவுடனே அது போச்சு யூடியூப்லேயே அப்லோடு வந்துடுச்சு. அப்லோட் பண்ணி முடித்தேன். முதல்ல ஒரு 5-6 minutes தான் ஷூட் பண்ணேன். அப்லோட் பண்ணி முடித்து அதை லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அது அங்கே வந்து உட்காந்துருக்கு. இவ்வளோ ஈஸியாக முடியும் நானே நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் அப்படியே வந்துச்சா அதை வந்து நான் அந்த எபிசோடை வந்து நான் லேப்டாப்பில் அலோ பண்ணிட்டேன். அலோ பண்ணிவிட்டு அந்த பேஜஸ் எல்லாம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஒன்று ஒன்றா படித்து பார்த்து ஒன்றையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல ஹிந்தி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஹிந்தி மட்டுமே போட்டால் ஒரு நாளைக்கு 5-10 minutes தான் போட முடியும். கொஞ்சம்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்துக்கு தான் பலன் இருக்கும். சரி நமக்கு தெரிஞ்சது அடுத்தது கர்நாடிக் மியூசிக். நான் மியூசிக்கில் எம்ஏ பண்ணியிருக்கேன், டிப்ளமா பண்ணியிருக்கேன் வீணையில். இங்கேயும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சரி நாம் அதை போடுவோம். படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாடட்டும், பாடிட்டு இருக்கிறவங்க முதலே பாடுறவங்க பாடட்டும், இல்லை புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்கட்டும். யாராக இருந்தால் என்ன, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஃப்ரீயாக அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணேன். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ஒரு வீடியோவும் முதல்ல வந்து ஸ்வரமெல்லாம் சொல்லி முதல்ல சரளி வரிசை ஆரம்பித்தேன். சரளி வரிசையே நான் வந்து ஒரு 10 நாள் போட்டேன். ஏன்னா முதல்ல புரியணும் குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை எப்படி சுரஸ்தானோ என்ன ராகம் என்ன தானோ அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முதல்ல சரளி வரிசையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன். முடித்து லேப்டாப்பில் கொண்டு போனேன். அந்த ஃபார்மையே கரெக்டாக நான் ஃபில்லப் பண்ணலை. பப்ளிக் விசிபிலிட்டி வந்து பப்ளிக் கொண்டு வரதே நான் டிக் பண்ணவே இல்லை ஒரு 20 நாள் வரைக்கும். அது யாருமே பார்த்துருக்க கூட மாட்டீங்க முதல்ல. அதுக்கப்புறம்தான் நான் ஒன்று ஒன்றா படித்து நான் ஒன்று அப்லோட் பண்ணி இன்னும் கூட எனக்கு வந்து நிறையா தெரியாமல் இருக்குது. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது, அந்த ஷேர் லைக் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர்றதுன்னு நான் இப்போ 2 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் ஒன்று கற்றுட்ருக்கேன். இன்னும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கூட எடுத்துக்கலாம். அது வரைக்கும் தெரிஞ்சவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து கதை சொல்லட்டுமா, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸ்டில் தேர், பாய்.